வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மேவி. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் சாப்பிடாத சுவையில் ரொம்ப சுலபமாகவும் சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த சிக்கன் குழம்பை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்புக்காக 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரத்தில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு 3 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக சன்னமாக நறுக்கின தேங்காய். 1 30 செகண்ட் இதை வதக்கிடலாம். 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் 1-2 நறுக்கினது, சின்ன வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். 3 பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். வெங்காயத்தோட அளவு 250 கிராம். நல்லா செவந்து வர அளவுக்கு வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 150 கிராம் அளவுக்கு 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டு வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 4 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள். 1 30 செகண்ட் குறைஞ்ச தீயில் இதை பெரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு 1-5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. 150 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கை தோல் சீவி சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கனை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் போட்டுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி பத்தாது, 1 கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு வேக விட்டுடலாம். மிதமான தீயிலேயே 15 நிமிஷம் சிக்கன் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில் அடிக்கடி கலந்து விடணும், தண்ணி பத்தலைனாலும் ஊற்றிக்கோங்க. 15 நிமிஷம் வேக விட்டுறோம். சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு. கோழியோட நெஞ்சு பகுதி பீஸாக இருந்தால் இவ்வளோ சீக்கிரம் வேகாது, இது தொடப்பகுதி பீஸுங்கிறதால 15 நிமிஷத்தில் வெந்துருச்சு. இப்போ இதில் 1 மூடி துருவின தேங்காயில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். தேங்காய்பால் சேர்த்த இந்த சிக்கன் குழம்பு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய்பால் சேர்க்க பிடிக்கலைன்னா காரத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தேங்காய்பால் சேர்த்த பிறகு 1-5 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு 1 தாளிப்பு கொடுத்துடலாம். பேனில் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கறிவேப்பிலை, 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, 10 சின்ன வெங்காயம் நறுக்கினது, 3 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். 30-40 செகண்ட் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டாலே போதும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போதும். இப்போ இதை குழம்பு ஊற்றி கலந்து விட்டுடலாம்.
இந்த குழம்போட சுவைக்கு இன்னும் கொஞ்சம் சாதம் சாப்பிட்லாமான்னு தோணும் அந்தளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.